வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. அதாவது நம்ம லாவண்யா மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, திவசம் வந்து பண்ணும்போது எப்படி பண்றீங்க அப்படிங்கறத ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோவா வரப்போகுது. அதாவது திவசத்துக்கு முந்தின நாள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வீடியோவா, ஷார்ட்டா தான் இருக்கும், ரொம்ப பெருசா எல்லாம் என்னெல்லாம் பண்றேங்கிறத டீட்டெயிலா சொல்லல. பட் என்ன பண்ணிருக்கேன்னா அது எல்லாத்தையும் ஷூட் பண்ணிருக்கேன் நானு. சோ அந்த ஒரு வீடியோவாவும் திவசம் அன்னைக்கு எப்படி நாங்க குக் பண்றோம் அப்படிங்கறது. இந்த திவச சமையல்ல பாத்தீங்கன்னா ரெசிபி எதுவுமே கவர் பண்ணல, ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வீட்டுல ஒரு ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இப்ப ஜென்ரலா நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை வச்சு நிறைய வெரைட்டிஸ் குக் பண்ணணும்னா எப்படி குக் பண்றது அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டா காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுலயே வந்து அக்காவோட வீட்டுல அக்கா என்ன பண்றாங்கறத செப்பரேட்டா குடுக்கறேன். ஏன் அப்படின்னா இப்ப எங்க வீட்டுல எந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் ஒன்னும் நான் வாங்கல இன்னும் திவசத்துக்குன்னு ஸ்பெசிபிக்கா, பட் அம்மாவும் அக்காவும் ஸ்பெசிபிக்கா அதுக்கு வச்சிருக்காங்க. சோ அம்மா வச்சிருக்கிற பாத்திரத்தை ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ எல்லாமே அந்த பித்தளை பாத்திரம், அந்த வெங்கலம், இதுலதான் வந்து ஃபுல் ட்ரெடிஷனல் சமையலுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது எப்படி அப்படிங்கறத செப்பரேட்டா அக்காவோட திவசம் பண்ணும்போது நான் ஷூட் பண்ணி நான் அதை வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோவா கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் காய்கறிகள் யூஸ் பண்ணுவேனோ அவங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. சோ ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்குமே ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் மாறும் இல்லையா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு வீடியோவாக கொடுக்கறேன். இப்போ கரண்டா வந்து எங்க வீட்டுல திவசம் முடிஞ்ச போது நான் எடுத்தது. சோ நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறது ப்ரீப்ரிபரேஷனா ஒரு வீடியோவாகவும், அதுக்கப்புறமா திவசத்து அன்னைக்கு காலையில நாங்க எப்படி ரெடி ஆனோம், எப்படி எல்லாம் நாங்க அந்த குக்கர்லயே வைக்கிறோம்னா எப்படி எல்லாம் வைக்கிறோம், மல்டிபிள் வெசல்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கறத நான் லாவண்ய மேடம் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோல கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலா ஷூட் பண்ணது. ஆங்கிள்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கா என்னங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா வந்து திவசம் அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹெக்டிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணும்போது அது நல்லாவும் வரணும், டேஸ்டும் பார்க்க முடியாது. திவச சமையல் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு சமையல். நம்ம வந்து மிளகு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், காரத்துக்கு மத்தது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, மஞ்சப்பொடி யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா. சோ அதனால வந்து ரொம்ப டென்ஷனா தான் சமையலே இருக்கும். இப்ப நீங்க மத்த ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறீங்கன்னா கூட நமக்கு அது பெருசா இருக்காது, பட் திவசத்துக்கு சமைக்கிறோம்னா அன்னைக்கு அது முதல் நாள்ல இருந்து நமக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி ஒரு டென்ஷனும் ஒரு ஹெக்டிக்கான இதுவும் இருக்கும். சோ கம்மியா சமைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, பட் அதுக்கு சமைக்கிறோம் அப்படிங்கிற போது ஒரு படபடப்பு, அது நல்லா வரணுமே, ஏன்னா நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கு வாத்தியா வருவாங்கல்ல, சோ அவங்களுக்கு நல்லபடியா கொடுக்கணுமே அப்படின்னு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்து இருக்கும். மேக்சிமம் நல்லாதான் வந்துரும், எங்க வீட்டுல இது வரைக்கும் எதுவும் சொதப்பினது இல்ல. சோ மேக்சிமம் நல்லாதான் வந்துரும், இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு டென்ஷன்ல நான் வந்து கரெக்டான ஆங்கிளோ இதுவோ வச்சு ஷூட் பண்ண முடியல. இன்னொன்னு மறந்துடுறோம், ஏன்னா கடகட இந்த வேலையை முடிக்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் தான். ஏன்னா அந்த டைமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம உட்கறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணுமா, சோ அந்த டென்ஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர நம்ம இதை வந்து கம்ப்ளீட்லி மறந்துட்டேன். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க இன்னும் பித்தளை பாத்திரம் வாங்காம இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க, பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரீவியஸ் டே முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நீட்டாக துடைக்கிறது. ஸோ ப்ரீவியஸ் டேவுமே வந்து வெங்காயம் எல்லாமே இதெல்லாம் சேர்த்துக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் டேவுமே நீட்டாக வீடு எல்லா இடமும் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடியில் தான் நான் வந்து மடி துணி காய போட போகிறேன் அப்படிங்கிறதுனால என்னென்னா நான் அந்த கால் மிதிக்கிற துணி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வச்சு நான் மாடியையுமே நல்லா நீட்டாக வந்து எல்லாத்தையும் அலம்பி விட்டுட்டேன். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா வந்து நீங்களுமே இந்த மாதிரி அலம்பி விட்டுருங்க, ஏன்னா நான் இங்கே தான் மடி துணி காய போட போகிறேன். ஸோ படி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டஸ்ட்பின், ஏன்னா டஸ்ட்பின்லாம் முந்தின நாள் நம்ம சாப்பிட்ற வேஸ்ட்டு எல்லாமே போட்டிருப்போம், அப்புறம் ஓமம் குண்டம் எல்லாத்தையுமே அலம்பி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும், இந்த பால்கனி எல்லாத்தையுமே அலம்பிடணும். ஸோ மடி துணின்னு பார்த்தீங்கன்னா நான் துடைக்கிற துணியிலேருந்து கை துடைக்கிற துணியிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்லி நான் காய போட்டுருவேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அக்காவும் சரி நானும் அம்மா எல்லாருமே அப்படி தான். ஸோ கை துடைக்கிறதுக்கு ஆளுக்கு இப்போ எத்தனை பேர் இருக்கோமோ ஆளுக்கு ஒன்று, நான் என்னோட கோ சிஸ்டர் வேலை பார்த்தோன்னா ரெண்டு பேருக்குமே கை துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு துணி, அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ட்ரெஸ்ஸு, அப்புறம் எல்லாருமே போட்டுறது, அப்புறம் மேட்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இந்த கோணி போட்டிங்கன்னா அது மடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால் நார்மல் அந்த துணி மேட்டெல்லாம் எடுத்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்புறம் மேலேருந்து பாத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர்லேயே வந்து எல்லா காய்கறிகளையும் ஒரு நாலு காயாவது அட்லீஸ்ட் வைக்கிற மாதிரி இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதை செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த குக்கர் அந்த மேலே இருந்ததுனால இதெல்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரு
ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். இதோட கேஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மறுநாள் காலையில் டென்ஷனாக நம்ம பண்ணும்போது வேலை எதுவுமே கடகடன்னு செய்ய முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு குக்கர், ஒரு 5 லிட்டர் குக்கரும் ஸ்பேருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக இன் யூஸில் இருக்கிற குக்கர்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போகிறேன். அப்புறம் ஆலாக்கு அதையும் வாஷ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, அப்புறம் ஜல்லடை எதுக்குன்னா, எதாவது நம்ம வந்து அந்த யூஸ் பண்ணும்போது எதாவது நம்ம வந்து பத்தோட தொட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாயிண்ட் அதுதான். அதனால் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடுறது. ஸோ மற்ற எதுக்கு இவ்வளோ இதுவாக பார்க்குறோமோ இல்லையோ, வந்து இந்த தேவசம் பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்க்குறதுங்கிறது உண்டு. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு மறுநாளைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு பித்தளை பாத்திரம்லாம் தேவைப்படும் இல்லையா, வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய தட்டு, அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எள் அரிசியல் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம், கிண்ணம் எல்லாம் இதெல்லாம் செப்பரேட்டாக வச்சுருப்போம் ஒரு செட்டு மேலே. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட ஃபுல் மேடையுமே கழுவி விட்றணும். எப்படி நம்ம வீட்டில் எல்லாமே எல்லா ஏரியாவும் அலம்பி விட்றோமோ அந்த மாதிரி மேடையுமே அலம்பி விட்றணும். ஸோ மிக்ஸியுமே நான் லைட்டாக தொடச்சி, ஸோ அந்த மிக்ஸி இருந்த இடம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி நான் வந்து அலம்பி விட்டுறேன். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு சாதம் ஏதாவது பட்டிருந்தது ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எதுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ரொசீஜரு. ஸோ யூஸ்வலாக வந்து துணி வச்சு துடைக்கிறது உண்டு டெய்லியே, இருந்தாலுமே இந்த தேவச தண்ணிக்கு வந்து கம்ப்ளீட்லி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து எப்படி குக் பண்ண போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி, எத்தனை வெரைட்டிஸ் குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த சாமான்லாம் வாங்கி வச்சுக்கணும், பலசரக்கு சாமான். ஸோ எல்லாமே வந்து புதுசாக தான் வாங்கணும் அப்படின்வாங்க எங்கள் அம்மா. ஸோ எண்ணெயிலேருந்து கடுகு உளுத்தம்பருப்பு பேக்கெட்டு மிச்சம் இருக்கிறத எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் மிச்சம் இருக்கிற அந்த பலசரக்கு சாமான்லாம் யூஸ் பண்ணிப்போம். எண்ணெய் வந்து நம்ம பொறிச்சிட்டு அதை திருப்பி எடுத்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்மளோட இப்போ பாசிப்பருப்புலாம் நம்ம 1/2 கிலோ வாங்குறீங்கன்னா 1/4 கிலோ தான் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, யூஸ் பண்ணாமே வச்சுருவோம் அந்த பேக்கெட்டோட. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மிச்சத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு அப்புறம் வேற என்ன வெல்லம் இதெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஸோ இந்த சாமானோட லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெண்ணெய் அதுக்கப்புறம் எள். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரைமரி கிராசரி லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுவுமே வந்து என்னென்னா ஒரு ஒரு டைரியில் நான் கம்ப்ளீட்டாக என்னென்ன பலசரக்குலாம் தேவைப்படும், காய்கறிகள் எவ்வளோ அளவு வாங்குவோம், எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நான் வந்து ஒரு மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த வரலட்சுமி பூஜை இதுக்கெல்லாம் வந்து ஒரே டைரியில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் மறந்து போயிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ கம்ப்ளீட்லி கேஸ் தொடங்கும் போது அந்த பர்னரையும் லைட்டாக நான் அலம்பிடுவேன். ஸோ மறுநாளுக்குள்ளே அது காஞ்சிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களோட மாஸ்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தேவையான லிஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டைரியை வந்து பத்திரமா வச்சுக்கிறது எப்பயுமே சேஃபு. ஏன்னா அளவுமே தெரியாது இல்லையா, இப்போ காய்கறிலாம் இப்போ 1/4 கிலோ பண்ணுறோமா 1/2 கிலோ பண்ணுறோமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒன்ஸ் பண்ணி அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த அளவே மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரெசிபி அளவு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எள்ளு உருண்டை அதிரசம்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அந்த ரெசிபி மெஷர்மெண்ட் அளவு, இப்போ 1 ஆளுக்கு எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ வெல்லம் போடுறது, இவ்வளோ எள்ளுக்கு எவ்வளோ போடுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் அந்த டீட்டெயில் கூட நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டைரியில். ஏன்னா வந்து மறந்து போகிறதுங்கிறது ஒரு இயல்பு தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து செப்பரேட்டாக வந்து அன்னைக்கு ப்ரீவியஸ் டே என்ன பண்ணுறேன்னா ஒரு பேப்பரில் நான் என்னெல்லாம் லிஸ்ட்டு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை எழுதி நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். பார்த்தீங்கன்னா என்னோடய மாஸ்டர் லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னெல்லாம் ஐட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி முடித்த உடனே இது எல்லாத்தையும் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில இது மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக லைட் லைட்டாக இதெல்லாம் மட்டும் நான் நோட் மாதிரி எடுத்திருக்கேன். இது தெரியும் ஆக்சுவலி மோஸ்ட்லி முதல் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். வெண்ணெய் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு மிளகு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் பச்சை இது வந்து காய்க்கு பொடிக்கணும். அதுக்கப்புறம் துவையலுக்கு ரெடி பண்ணணும். இதுதான் ப்ரைமரி. இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது எல்லாமே கடகடன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. என்கிட்ட மாஸ்டர் லிஸ்ட்டும் ஒன்று இருக்குது.